ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஏரியா குக்கிங். இன்றைக்கி நம்ம மட்டன் எலும்போட பீட்ரூட் வச்சு சால்னா செய்ய போகிறோம். இது சாப்பாடுக்கு மட்டுமல்ல, இட்லி தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க, இது எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். கால் கிலோ மட்டன் எலும்பு எடுத்திருக்கேன். ஒரு கால் கிலோ பீட்ரூட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இதே மாதிரி கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா ரெண்டு, ஒரு மூணு பெரிய வெங்காயம், ரெண்டு தேங்காய் சில்லு, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, கொஞ்சம் மிளகு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மட்டன் எலும்பு வித்து பீட்ரூட் சால்னா எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கடாயில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஒரு ரெண்டு நிமிஷம் மாத்திரம் நல்லா சூடாத்தினா போதும். நம்ம அரைக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் தேங்காய், வெங்காயம் இது ரெண்டையுமே இந்த மாதிரி நல்லா ஃபோர்க்கோ கத்தியோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுக்கணும். இதே மாதிரி அடுப்பில் நல்லா வாட்டி எடுத்துக்கிறங்க. இது வந்து பாம்பே ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி இந்த சால்னா ரெடி பண்ணுறோம். எப்போவுமே எலும்பு குழம்பு வைக்கும்போது இதே மாதிரி ஏதாவது ஒரு காய்கறி சேர்த்து நம்ம சால்னா வச்சோம் அப்படின்னோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏற்கனவே பாவக்காய் வித்து எலும்பு சால்னா நம்ம வீடியோ அப்லோட் ஆகியிருக்கு நம்ம சேனலில், அதையும் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, கூடவே பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு வேண்டிய புத்த புதிய வீடியோக்கள் தயாராக இருக்குது. இப்போ இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை இது மூணையுமே சேர்த்து மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், வெங்காயமும் தேங்காயும் நல்லா வாட்டி ரெடியாக இருக்குது. அதையும் நம்ம தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த எலும்போட இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை அரைச்ச பேஸ்ட்லேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சோன்னு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து வச்சுருவோம். இது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டுருக்கட்டும். இதே மாதிரி கலந்து வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டுருக்கட்டும். இப்போ வெங்காயத்தை தனியாக பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி அதே மாதிரி தேங்காவோட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு இதையும் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ஸோ நம்ம மூணு பேஸ்ட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பீட்ரூட் வித்து எலும்பு குழம்பு எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சோன்று சீரகம், அதோட இந்த எலும்பு கலவையை நம்ம அதில் சேர்த்துடுறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்றோம். இந்த எண்ணெயோட இந்த எலும்பையும் நல்லா கிளறி விடணும். அதோட இஞ்சி, பூண்டு, மல்லி அரைச்ச பேஸ்ட்டு போட்டுறோம், ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுறோம், கொஞ்சோன்று மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட் 250 கிராம் பீட்ரூட்டையும் சேர்த்துட்றேன். சேர்த்து அதையும் அந்த மசாலாவோட பரட்டி ஒரு 2-3 மினிட்ஸு நல்லா குக் பண்ண விடுங்க. நல்லா குக்கான பிறகு வெங்காயத்தை முதல் சேர்க்குறோம். வெங்காய பேஸ்ட்டு, சுட்டு அரைச்ச வெங்காய பேஸ்ட் அதையும் சேர்த்துடுறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதோட ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ ரெண்டு ஸ்பூன், 4 டீஸ்பூன் மொத்தம் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணீர் விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இதே மாதிரி எலும்போட நம்ம காய்கறி சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோம்னா சுவையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ எலும்பு வெந்துருச்சு, நல்லா 5-6 விசில் விட்டதுனால இப்போ இதோட தேங்காவை ஆட் பண்ணி இன்னும் 2 விசில் விட்டோம்னா சால்னா ரெடியாகிடும். இந்த தேங்காய் விடுறதுக்கு முன்னாடி இதிலேருந்து நீங்கள் சூப் எடுத்து சூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காவை கலந்து ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா சால்னா ஆயிரும்.
இப்போ எலும்பு சால்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.